இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆரம்பத்தில் டெல்லி சென்று வந்தவர்கள் மூலம் கொரோனா பாதிப்பு அதிகரித்தது. அதன்பின் கோயம்பேடு சந்தை தொடர்பு மூலம் 1000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து திருவான்மியூர் காய்கறி சந்தையிலும் வியாபாரி ஒருவருக்கு தொற்று இருப்பது கண்டறியவே அதன் மூலம் 100 அதிகமானோருக்கு பரவியது. தற்போது சென்னை எம்ஜிஆர் நகர் காய்கறி சந்தையிலும் வியாபாரிகள் இருவருக்கு தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது. அதனால் சக வியாபாரிகள் சுமார் 150 பேர் தனிமைப்படுத்தி பரிசோதிக்கவும் அவர்களது உறவினர்கள் மற்றும் காய்கறி வாங்க வந்தவர்களை பரிசோதிக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. 2 வியாபாரிகளுக்கும் கொரோனா எப்படி பரவியது என்பது இதுவரை கண்டறியப்படவில்லை. இதையடுத்து எம்ஜிஆர் நகர் சந்தை தற்காலிகமாக 3 மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்து காய்கறி சந்தைகளில் கொரோனா அதிகம் பரவுவது மக்களை அச்சமடைய செய்திருக்கிறது. அதனால் கோயம்பேடு, திருவான்மியூர், எம்ஜிஆர் நகர் சந்தை உட்பட சென்னையில் உள்ள மற்ற காய்கறி சந்தை வியாபாரிகளுக்கும் பரிசோதனை நடத்தப்படுவது அவசியமாகியிருக்கிறது. இதேபோல ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தை உள்ளிட்ட தமிழகத்தில் உள்ள மற்ற காய்கறி சந்தைகளிலும் தனிமனித இடைவெளி, மாஸ்க் அணிவது உள்ளிட்ட விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றனவா என தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. குறுவை சாகுபடிக்காக June 12 மேட்டூர் அணை திறக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதன் மூலம் 8 பிறகு குறிப்பிட்ட நாளில் மேட்டூர் அணை திறக்கப்பட உள்ளது. டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்கு ஆண்டுதோறும் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும். ஆரம்பத்தில் பருவமழை தேதியை கணக்கிட்டு ஆண்டுதோறும் June 12 தண்ணீர் திறக்கப்பட்டது. பின்னர் அணை நிரம்பிய பிறகே திறக்கப்படும் என்ற நிலை உருவானது. தற்போதைய நிலவரப்படி மேட்டூர் அணை நீர்மட்டம் 100.01 அடியாகவும் நீர் இருப்பு 64.85 TMC ஆகவும் உள்ளது. இந்த தண்ணீர் 50 வரை பாசனத்திற்கு போதுமானதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான நீர் திறப்பு குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் டெல்டா மாவட்ட அமைச்சர்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் டெல்டா பாசனத்திற்கு June 12 மேட்டூர் அணையில் தண்ணீர் திறந்துவிட முடிவு செய்யப்பட்டது. இதன் மூலம் 8 பிறகு June 12 மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கப்படுகிறது. டெல்டா விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டும் அவர்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளின் அடிப்படையிலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக மகசூல் எடுக்க வேண்டும் என விவசாயிகளை முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கேற்ப டெல்டா பகுதிகளில் 12 தடையில்லா மின்சாரம், பாசன வாய்க்காலை தூர்வாருவது மற்றும் விதை நெல் நடவு இயந்திரங்கள் உள்ளிட்டவற்றை தயார் நிலையில் வைக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சரின் அறிவிப்புக்கு டெல்டா மாவட்ட விவசாயிகளும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். June 12 குறுவைக்கு தண்ணீர் திறக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் அறிவித்திருப்பதை வரவேற்கிறோம். விவசாயிகள், வருவாய்த்துறை, காவல்துறை, உள்ளாட்சி பிரதிநிதிகள் கொண்ட குழு அமைத்து திறக்கப்படும் தண்ணீர் கடமடை வரையிலும் கிராமப்பகுதிகளுக்கு விளைநிலங்களெல்லாம் கொண்டு சேர்த்து குளம், குட்டை உள்ளிட்ட நீர்நிலைகளை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். டெல்டா மாவட்டம் உப்போகங்கிறது மாதிரி ஒரு போகங்கிற ஒரு சூழ்நிலை உருவானது. இந்த ஆண்டு அதில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. அந்த வகையில் வரவேற்கிறோம். ஒரு பக்கம் இதை நாங்கள் வரவேற்கிறப்ப இன்றைக்கி தண்ணி திறக்கப்படுறாங்க, June 12 திறக்கப்படுறாங்க. ஆனால் இதுவரைக்கும் ஒரு தூசியை கூட ஆறுகள்லேருந்து எடுக்கலை. ஆற்றுலையோ அல்லது வாரிகள்லையோ அல்லது குளமோ ஏரியோ எதையுமே தூர்வாருகிற பணி என்பது இன்னும் துவக்கவே படலை. டெல்டா மாவட்டங்களில் கடந்த ஆண்டு 2,90,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டு 4,99,000 மெட்ரிக் டன் அரிசி மகசூல் பெறப்பட்டது. இந்த ஆண்டு 5,60,000 மெட்ரிக் டன் அரிசி மகசூல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.